வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இலங்கை பற்றிய செய்திகளை தான் பார்க்க போகிறோம். இலங்கை வந்து ஒரு பயங்கரமான முடிவை எடுத்திருக்கு. இதனால் இந்தியா மட்டும் இல்லை பல நாடுகளுமே இப்போ அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இலங்கை என்ன ஒரு முடிவு, பயங்கரமான முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். கூடவே பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையில் இப்போ மிகப்பெரிய அளவில் போராட்டங்களும் மிகப்பெரிய அளவில் பரபரப்பும் தொற்றியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இலங்கை அரசு செய்த ஒரு மிகப்பெரிய காரியத்தினால இப்போ இலங்கையில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பு தொற்றிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லணும். இதற்கு தமிழ் எம்பிக்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவித்து இலங்கை அரசாங்கத்துக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வர்றாங்க. மேலும் இலங்கையில் நடக்கும் பரபரப்பு என்ன அப்படிங்கற பத்தியும் நம்ம இந்த வீடியோல பார்த்தறலாம். அதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கோங்க, பக்கத்திலே இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். கடந்த 2019 ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா, இலங்கையில கிறிஸ்துவ தேவாலயங்கள், நட்சத்திர ஹோட்டல்கள் குறிவைத்து தாக்கப்பட்ட ஈஸ்டர் தாக்குதல்ல 8 பயங்கரவாதிகள் உள்பட 277 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. இந்த பயங்கரவாத தாக்குதல் வந்து உலகம் முழுவதும் ஒரு பெரும் அதிர்வலை ஏற்படுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில தான் இந்த தாக்குதல் தொடர்பாக விசாரணை மேற்கொள்றதுக்காக அமைக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு பயங்கரவாத அமைப்புகள் அப்படின்னு குறிப்பிட்டு, சிங்கள இனவாத அமைப்புகள் வந்து சர்வதேச மற்றும் உள்நாட்டு இஸ்லாமிய அமைப்புகள் அடங்கிய பட்டியலை இலங்கை அரசிடம் சமர்ப்பித்து தடை செய்ய பரிந்துரை செஞ்சிருக்காங்க. மேலும் இந்த நிலையில இலங்கை அரசின் தலைமை சட்ட அதிகாரி தப்புலாடி லிவேரா ஆணைக்குழுவின் பரிந்துரையின்படி 11 அமைப்புகளை தடை செய்வதற்கான அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளதாக அரசு வழக்கறிஞரான நிசா ஜெயரத்னா தெரிவிச்சிருக்கிறாரு. அப்படி தடை செய்யப்பட்ட அந்த 11 அமைப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ISIS, அல்கொய்தா உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளுடன் கூடிய ஐக்கிய தௌஹித் ஜமாத், சிலோன் தௌஹித் ஜமாத், ஸ்ரீலங்கா தௌஹித் ஜமாத், அனைத்து இலங்கை தௌஹித் ஜமாத், ஜம்யதுல் அன்சாரி சுன்னத் முகமதியா மற்றும் தாருல் அதர் எட்டாயம் உப் ஆதர், ஸ்ரீலங்கா இஸ்லாமிய மாணவ சங்கம், சேவ் த பர்லஸ் மற்றும் சுபர் முஸ்லிம் என 11 இஸ்லாமிய அமைப்புகள் மட்டும் தடை செய்ய உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு அறிக்கைகள் வெளியாயிருக்கு. அதாவது முழுக்க முழுக்க முஸ்லீம்களை வந்து குறிவைத்து இலங்கை அரசாங்கம் வந்து இப்போ களமிறங்கியிருக்கு, இந்த தடையையும் போட்டிருக்கு அப்படின்னே தான் சொல்லணும். அதே போல பார்த்தோம்னா, இப்படி தடை செய்யப்பட்ட அமைப்புகளுடைய பட்டியல, அதாவது ஜனாதிபதி ஆணைக்குழு வந்து பரிந்துரைத்தாங்க இல்லையா, அந்த பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சிங்கள இனவாத அமைப்புகள் கூட அதுல இடம்பெறல அப்படிங்கறத கவனிக்கத்தக்க வேண்டிய விஷயம். அதுல தடை செய்யப்பட்ட 11 அமைப்புகளுமே இஸ்லாமிய அமைப்புகளாகவே இருக்கு அப்படிங்கறதான் குறிப்பிடத்தக்கது. இதனால பார்த்தோம் அப்படின்னா, ஸ்ரீலங்காவுடைய அரசியல்ல மிகப்பெரிய அளவுல கடும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு இப்போ தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்படி 11 அமைப்புகளை வந்து தடை செஞ்சிருக்காங்க இல்லையா, அந்த அமைப்புல இருக்கும் ஒரு அமைப்பான சிலோன் தௌஹித் ஜமாத் அமைப்பு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் தீவிரவாதத்தை அடியோடு இல்லாம செய்ய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்திலையும் செயல்படும் ஜனநாயக ரீதியான தன்னுடைய அமைப்பை தடை செஞ்சது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அப்படின்னும், அதனால எங்களுடைய எதிர்ப்பை, அதாவது இலங்கைக்கு எதிராக எங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம் அப்படின்னும், மேலும் பயங்கரவாத செயல்பாடுகளுடன் தொடர்புடைய அமைப்புகளை தடை செய்வதற்கு நாங்கள் எந்த ஒரு ஆட்சேபனையும் செய்யவில்லை அப்படின்னும், நீங்க பயங்கரவாத அமைப்புகள்ல யாரெல்லாம் ஈடுபட்டு வர்றாங்களோ அவங்கள தடை செய்யுங்க, அதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் கிடையாது, அதை விட்டுட்டு எங்களை எப்படி நீங்க தடை செய்யலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை விட்டுட்டு பயங்கரவாதத்துக்கு எதிராக செயல்படும் ஒரு அமைப்பை தடை செய்வது ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படின்னும், அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்திற்கு எதிராக நீதிமன்றத்துக்கு சென்று நியாயம் கேட்க உள்ளோம் அப்படின்னும் அந்த அமைப்பு தன்னோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து இலங்கையுடைய முக்கிய எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினரான முஜிபுர் ரஹ்மான் பிபிசி ஊடகத்திற்கு ஒரு பேட்டியை அளிச்சிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறான்னா, இனவாத கொள்கைகளை கொண்ட பெரும்பான்மை சிங்கள அமைப்புகளும் இந்த பட்டியலில் காணப்பட்ட போதிலும், அந்த இனவாத அமைப்புகளை தடை செய்யாம இஸ்லாமிய அமைப்புகளை மட்டுமே தடை செஞ்சிருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்த நாட்டில் உள்ள சட்டம் சிறுபான்மை சமூகத்திற்கு ஒரு விதமாகவும் பெரும்பான்மை மக்களுக்கு வேறு ஒரு விதமாகவும் செயல்படுகிறது அப்படின்னும் அதை நம்ம இந்த விஷயத்தில இருந்து தெரிஞ்சு கொள்ளலாம். அதைத்தான் இலங்கை அரசு இந்த தடை மூலமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் அவர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மையிலேயே இது ரொம்பவுமே வேதனை அளிக்கிற விஷயம் அப்படின்னே தான் சொல்லணும். பல இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து தீவிரவாதிகள் இருக்காங்க அப்படிங்கறது நாம மறுக்க முடியாது. ஆனாலும் குறிப்பிட்ட சிறுபான்மை சமூகத்தை மட்டுமே இலங்கை அரசாங்கம் குறிவைத்து தாக்குது அப்படின்னா, இது ஒரு அடக்குமுறை அப்படின்னே தான் சொல்லணும். ஒரு பக்கம் நம்முடைய தமிழ் மக்களுக்கு எதிராக விடுதலை புலிகளை வந்து இல்லாமலே பண்ணாங்க, ஆனாலும் மீண்டும் மீண்டும் விடுதலை புலிகள் வந்து விடாம இலங்கை அரசுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படின்னே தான் சொல்லணும்.
அதனால தான் தமிழ் மக்களுக்கு வந்து சம உரிமை கொடுக்கறதுக்கு இலங்கை அரசாங்கம் பயந்து தொடர்நடுங்கி போய் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட நிலையில தான் இஸ்லாமிய அமைப்புக்கு எதிராக இப்படி ஒரு தடையை இலங்கை அரசாங்கம் விதிச்சிருக்காங்க. இதனால மிகப்பெரிய அளவுல விரைவில் இலங்கையில ஒரு போராட்டம் கூட வரும் அப்படின்னு இப்ப பலரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த தடை ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தமிழீழ விடுதலை புலிகளுடைய இயக்கத்தை மீண்டும் உருவாக்க முயற்சி செஞ்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேர்ல யாழ்ப்பாண மாநகர முதல்வரான சட்டத்தரணி மணிவண்ணன் அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே கைது செஞ்சிருக்காங்க. இப்படி அவரை கைது செஞ்சு தடுத்து வைக்கப்பட்டிருப்பது சட்டத்திற்கு விரோதமானது அப்படின்னு தமிழ் தேசிய கட்சியின் தலைவரான ஸ்ரீகாந்த் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் யாழ் மாநகர சபை முதல்வர் சட்டத்தரணி வி மணிவண்ணன் கைது செஞ்சது தொடர்ந்து அவர் கருத்து தெரிவிக்கும் போது இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. அதாவது யாழ் மாநகரை சுத்தப்படுத்தும் நோக்கில் காவல் படை அமைக்கப்பட்டதன் சூழ்நிலையிலேயே பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னும், மேலும் இது குறித்த காவல் படை தவறான அல்லது திரிவுபடுத்தப்பட்ட வியாக்கியானத்தின் அடிப்படையில மாநகர முதல்வர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நாங்கள் கருதுகின்றோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா காவல் படை என்ற பெயருடன் 5 மாநகர ஊழியர்களை உள்ளடக்கி அறிவிக்கப்பட்ட குறித்த காவல் படையை அதன் நோக்கங்கள் பணிகள் என்பவற்றின் அடிப்படையில ஒரு போலீஸ் படையாக ஒருபோதும் கருத முடியாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் நகரின் சுகாதார மேம்பாட்டினை பிரதான நோக்கமாக கொண்ட இந்த குழுவுக்கு சூட்டப்பட்டிருக்கும் தமிழ் பெயரினை அடிப்படையாக வைத்து அதனை ஒரு போலீஸ் படையாக அர்த்தப்படுத்துவது என்பது தவறானதாகும் அப்படின்னும், எமது நாட்டில் போலீஸ் சேவை மற்றும் போலீஸ் நிலையம் என்பவற்றிற்கு தமிழில் முறையே காவல்துறை மற்றும் காவல் நிலையம் என்ற சொல் உத்தியோகபூர்வமாக பிரயோகிக்கப்படுவதில்லை அப்படின்னும், போலீஸ் என்ற ஆங்கில சொல்லை பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னும் அவர் வேதனையாக சொல்லியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லாம தனியார் பாதுகாப்பு சேவை நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களின் சீருடைகளை கூட ஒத்த விதத்திலேயே இந்த மாநகர சபை ஊழியர்களின் சீருடைகளும் அமைந்திருக்கின்றன அப்படின்னும், மேலும் இந்த அமைப்பினை நிறுவியதன் மூலம் சட்ட ஏற்பாடுகள் எவையாவது மீறப்பட்டிருந்தால் சாதாரண சட்டத்தின் கீழ் அரசாங்கம் தாராளமாக நடவடிக்கைகளை எடுத்திருக்க முடியும் அப்படின்னும், மாறாக பயங்கரவாத தடை சட்டத்தை இந்த விவகாரத்துல அரசாங்கம் பிரயோகித்திருப்பது நீதியான நடவடிக்கை அல்ல அப்படின்னும், இந்த நிலையில இந்த விவகாரத்தை முழுமையாக மீள் பரிசீலனை செய்து எந்த ஒரு சட்ட மீறலும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக அரசாங்கம் கருதிச்சு அப்படின்னா பயங்கரவாத தடை சட்டத்திற்கு பதிலாக சாதாரண சட்டத்தின் கீழே நடவடிக்கைகளை எடுக்க முடியும் அப்படின்னும், எலிகளை பிடிக்கிறதுக்காக வீடுகள்ல வந்து செல்ல பிராணிகளாக வளர்க்கப்படும் பூனைகளை வந்து அவை புலிகளை போல ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொல்றத பாரபட்சமின்றி சிந்திக்கும் எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்த சந்தர்ப்பத்துல தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னும் அவர் மேலும் கருத்து தெரிவிச்சிருந்தாரு. யாழ் மேயர் கைது தொடர்பாக தமிழ் எம்பிக்களுக்கு தினேஷ் குணவர்த்தனை வந்து பதிலடி கொடுத்திருக்கிறாரு. அதாவது யாழ் மேயர் கைது செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக இன்று நாடாளுமன்றத்துல கருத்து பரிமாற்றங்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னும், அப்போது இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்லஸ் நிர்மலாநாதன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சாணக்கியன் மேயரை கைது செய்வதற்கான நடவடிக்கை குறித்து விமர்சித்திருந்தாங்க. இதற்கு பதிலளித்த சபை தலைவர் தினேஷ் குணவர்த்தனே என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த விவகாரத்துல மத்தியஸ்தம் செய்யுமாறு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு அரசாங்கம் அறிவுறுத்தியது அப்படின்னும், அது மட்டும் இல்லாம இந்த விவகாரம் தொடர்பாக விரைவில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் தெரிவிக்க வேண்டிய விஷயம் இருப்பதாகவும் அதை உறுதியளிப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் மணிவண்ணன் அவர்கள் கைது செஞ்சதற்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, தமிழ் மக்களை பயபீதியிலேயே வைத்திருக்கும் அரசாங்கத்தின் நோக்கமே மணிவண்ணனுடைய கைது அப்படின்னு பலரும் சொல்லியிருக்காங்க. அதாவது இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களை தொடர்ந்தும் பயபீதியில் வைத்திருப்பதையே விரும்புகின்றது அப்படின்னும், இதை வெளிப்படையாகவே யாழ்ப்பாண மாநகர சபை மேயர் சட்டத்தரணி விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கைது செய்யப்பட்டுள்ளார் அப்படின்னு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான எம்ஏ சுமந்திரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, யாழ்ப்பாணம் மாநகர மேயர் மணிவண்ணன் விசாரணையின் பேர்ல யாழ் போலீசாரால அழைக்கப்பட்டு அதிகால வேளையில பயங்கரவாத தடுப்பு பிரிவினால கைது செய்யப்பட்டு வவுனியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அப்படின்னும், இந்த திட்டமிட்ட கைது நடவடிக்கையை நாம் வன்மையாக கண்டிருக்கிறோம் அப்படின்னும், மேலும் யாழ்ப்பாணம் மாநகர சபையும் ஏனைய மாநகர சபைகளை போன்று மாநகர சபைக்குரிய அதிகாரங்களை முழுமையாக பயன்படுத்த முனைகின்ற போது இந்த மாதிரியான தடைகள் ஏற்படுத்துகின்றன அப்படின்னும், அரசு இந்த கேவலமான நடவடிக்கைகளை உடனே நிறுத்த வேண்டும் அப்படின்னும், கைது செய்யப்பட்டுள்ள யாழ் மாநகர மேயரை உடனடியாக விடுவிக்க வேண்டும் அப்படின்னும் அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இலங்கை அரசாங்கம் செஞ்சிருக்கும் இந்த நடவடிக்கைகளுக்கு பல உறுப்பு நாடுகளும் வந்து கண்டனம் தெரிவித்துட்டு வந்ததாகவும் இப்போ செய்திகள் வெளியாயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இலங்கை அரசாங்கம் பல வாரம் இந்தியாவுக்கு எதிராகவே செயல்பட்டு வர்றாங்க. குறிப்பாக நம்முடைய தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து பல மாற்றங்களை செஞ்சுட்டு தமிழ் மக்களை வந்து அச்சுறுத்திட்டே வர்றாங்க. இதன் விளைவு வந்து எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்ப்போம். இது மட்டும் இல்லாம சிறுபான்மை மக்களை வந்து தொடர்ந்து தாக்கிட்டு வர்றாங்க இலங்கை அரசாங்கம்.
அதனால விரைவில் வந்து இலங்கையில மிகப்பெரிய பூதாகரமான ஒரு போராட்டமோ அல்லது ஒரு மிகப்பெரிய சம்பவமோ நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல வல்லுநர்களும் சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற பத்தி. சரி நண்பர்களே, இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.